உடனே மக்கள் நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் அப்படின்னா அங்கே ஹோஸ்ட்டு ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் ஷோ கேஸ் ஃபைனலாக நடந்து முடிஞ்சிச்சு. அண்ட் வாவ் கிட்டத்தட்ட 12 to 13 minutes ஒரு லென்த்தான கேம் பிளே டெமோ ஸ்பைடர்மேன் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அகேன் என்னை பொறுத்தருக்கும் அந்த ஷோ கேஸுங்கிறது கொஞ்சம் அண்டர்வெல்மிங் தான், நிறைய கேம்ஸ் நம்ம எதிர்பார்த்தோம். பட் அதை தாண்டி இந்த கேம் பிளே டெமோலேயே எல்லாத்தையுமே ஈடுகட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கே வர்த்து நம்ம மிட் நைட்ல உட்காந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தோம், எத்தனை பேர் ஜாயின் பண்ணிங்க சொல்லி மறக்க மிக்கலாம் பண்ணுங்க. இந்த கேம்ல நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கலாம் சொல்லி அந்த டெமோல காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அண்ட் தனியொரு ஆர்டிக்கல்லையுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்க நம்ம கிரேவன் தி ஹண்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து தனக்கு கீழே இருக்க யாரோ ஒருத்தரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி நம்ம கிரேவனோட அந்த பிளட்டை நக்கி பார்த்து இவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லி தப்பாக ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்துல நம்ம கிரேவன் கிட்டே மாட்டிக்கிறாரு. ஸோ கிரேவன் சொல்கிற டைலாக், உன் ஷேடோ உன் நிழலில் தான் நான் இவ்வளோ நேரம் இருந்தேன், பட் என்ன உன்னால் கண்டுபிடிக்க முடியா பெத்தட்டிக் அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை ஒரே திருக்கா கோழி திருவு மாதிரி திருவி தூக்கி போட்டு, நான் கடைசியாக ஒரே ஒரு வேட்டை தான் கேட்டேன், அந்த ஹண்ட்டை கூட உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்னு தன்னுடைய ஃபேக்ஷனை பார்த்து இந்த பக்கம் கிரேவன் தி ஹண்டர் காண்டாகிறாரு. ஸோ கிரேவன் லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பங்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ காமிக் அக்யூரேட்டாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படியே பல்காக சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காரு, பார்க்கவே சூப்பராக இருக்காரு. ஸோ இதே மாதிரி இங்கிருந்து அப்படியே நம்ம உள்வரிக்கும் சேம் மாடல் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்தோன்னே நிறைய பேர் இது வந்து உள்வரின் தான் நினச்சிருப்பீங்க, பட் அகைன் செம்ம பல்காக சூப்பராக இருக்காரு. இந்த இடத்துல நம்ம ஹண்டிங் கிரவுண்டை மாற்றணும், நம்ம இந்த காட்டிலே மேட்லேயும் தெரிஞ்சு யாரை கிட்ட சண்டை போட போகிறோம். இங்கே பாருங்க நியூயார்க் சிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி அந்த டேபை காட்டும்போது அந்த நியூயார்க் சிட்டியில் இருக்க நம்ம பிளாக் கேட், ப்ரௌலர், ரைட் ரைட் வந்து அந்த யூரி கேரக்டர், அவங்க தான் டெக்னிக்கலாக ரைட் தான் மாறுவாங்க. ரெண்டு ஸ்பைடர்மேனும் இருக்காங்க பின்னாடி, கிங் பின்னு, டாஸ்க் மாஸ்டர், ஷாக்கர் அண்ட் ஆப்வியஸ்லி லிசர்ட். லிசர்ட் இந்த கேம் பிளேட் போல ஒரு மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. பத்தாவது குறைக்கு இந்த மேப்பை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, குவீன்ஸ் சிட்டியுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டெமோல சேஸ் சீக்வன்ஸ் நடக்கும்ல அது குவீன்ஸில் தான் நடக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம ஸ்பைடர்மேனும் குவீன்ஸில் தானே வந்திருப்பாரு அப்படின்னு இந்த ஸ்லேட்டை காமிக்க, ரைட் இந்த ஜங்கிளை விட்டு நம்ம கான்கிரீட் ஜங்கிளுக்குள்ள போவோம் சொல்லி சிட்டிக்குள்ளே வராரு கிரேவன் தி ஹண்டர். அண்ட் கிரேவன் வந்து டெக்னிக்கலாக இந்த இடத்துல ஒரு ஃபைனல் ஹண்ட்டை தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. அப்படி பார்க்கும்போது மேபி அந்த ஃபைனல் ஹண்ட் ஸ்டோரி லைனில் வர மாதிரியே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பிளாக் கலர் சூட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் கொஞ்ச நாளைக்கு நம்ம கிரேவனுமே ஆக்சுவலாக பிளாக் கலர் ஸ்பைடர்மேன் சுற்றிட்டு இருப்பாரு. யாருக்கு தெரியும் நம்ம கிரேவனை கூட ஒரு பிளேபிளாக உள்ளே இறக்கலாம் தார்மாராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது லாஸ்ட் ஹண்ட் ஸ்டோரியில் நான் ஃபாலோ பண்ணுறது தெளிவாகவே இருக்கேன். ஸோ அப்படியே இந்த பக்கம் குவீன் சிட்டியை காமிக்கிறாங்க. ஸோ அந்த கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து இந்த கிரேவனோட ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டியுமே டேக் ஓவர் பண்ணி அங்கே இருக்க அந்த மிருகங்களை ஃபர்ஸ்ட் வேட்டையாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கர்ட் கானஸோட வீட்டுக்கு அவங்க டேரெக்டாக வந்திருக்காங்க. இந்த வீட்டை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலேருந்து ஏகப்பட்ட புல்லட் ஹோல்ஸ் இருக்கு அண்ட் பேஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. ஸோ கர்ட் கானஸ் இங்கே தப்பிச்சு போயிருக்காரு, லிசர்டாக மாறியிருக்காரு. அது தெரிஞ்சுதான் கர்ட் கானஸை பிடிக்கிறதுக்காக கிரேவன் அவருடைய ஆட்களை அனுப்பிச்சிருக்காரு. பட் அந்த இடத்துல இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த வெனாம் சிம்பியாட் சூட் போட்டிருக்க நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர். ஸோ பீட்டர் பார்க்கரும் இப்போதைக்கு கர்ட் கானஸை தேடிட்டு இருக்காரு. அந்த ஃபைட் அப்பவே சில டைலாக்ஸ் வரும், அந்த டைலாக்ஸை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ கர்ட் கானஸ் இப்போ உனக்கு உயிரோட வேணும், அவனை நீங்கள் கொல்லக்கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி கேம்ல நீங்க எடுத்து பார்க்கும்போது அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல அந்த ஹாரி ஆஸ்போர்ன் சுத்தி தான் இந்த வெனாம் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். நார்மன் ஆஸ்மான் அந்த வெனாமை கண்ட்ரோல் வச்சு ஹாரி ஆஸ்மான் உடம்புக்கு ஏதோ ஒரு நோயை குணப்படுத்திட்டு இருக்காரு. பட் அந்த கேப்ல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல, பாசிபிளி அந்த ஸ்டோரி அங்கே தான் கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த சிம்பியாட் நம்ம ஸ்பைடர்மேனை ஹோஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் சூஸ் பண்ணிச்சுன்னு தெரியல, பட் அந்த சிம்பியாட் உடம்புல இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்டிடியூடை கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டோம்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். புலி மேக்வேர் ஞாபகம் இருக்கல, அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பீட்டை பார்க்குறோம். ரொம்பவே அக்ரஸிவாக இருக்காரு, ரொம்பவே வயலண்டாக இருக்காரு. அவருடைய ஃபைட்டிங் ஸ்டைலை நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஐ மீன் எல்லாருமே போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காரு, யாரையும் கொல்லலை, பட் ஸ்டில் அவ்வளோ வயலண்டாக சண்டை போடுறது உங்களால் கிளியராக கட்டாக பார்க்க முடியுது. அவருடைய டைலாக் டெலிவரியும் ரொம்பவே வயலண்டாக ஆக்ரோஷமாக அக்ரஸிவாக இருக்குது. அண்ட் இந்த சிம்பியாட் சூட்டை சுற்றியே அந்த கேம் பிளே காம்போஸுமே அமைச்சிருக்காங்க. ஸோ நடுவில் அந்த வெனாம் சூட் நம்ம கிட்ட போயிடுச்சுன்னா அந்த காம்போஸ்லாம் கண்டிப்பாக ப்ளே ஆகாது தான். ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு கேம் விளையாடி தான் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்டிக்கல் அந்த கேமோட அந்த லைட்டிங் சிஸ்டமாக கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கதாக சொல்கிறாங்க. அது தெளிவாக தெரியுது, கிராஃபிக் உண்மையிலே தாறு மாதிரி இருக்குது, லைட்டிங் பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கல, எல்லா கார்னர்லையுமே ஹட் கவர் ஆகியிருக்கு. ஹட்னு சொல்லும்போது அந்த மேல இருக்கு பார்த்தீங்களா யூஐ, அது எல்லா கார்னர்லையுமே கவர் ஆகியிருக்கு. கேம் விளையாடும்போது முக்கியமாக நம்ம கார்னரை தான் பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். போன கேமும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, பட் இந்த கேம்ல அது ரொம்ப தூக்கலாக இருக்க மாதிரி தெரியுது, அப்படி தனி துண்டாக தெரியுது எனக்கு. அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி அந்த இமோசிவ்னஸை அதிகமாக்கி இருக்கலாம். பட் அது எனக்கு என்னமோ டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குமோன்னு தோணுது கேம் விளையாடும்போது. ஏன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான அந்த சிஸ்டமை அந்த ஹெல்த் வச்சிருக்காங்க, அந்த ஸ்பெஷல் அட்டாக்கு, ஸ்பெஷல் வெப்பு, கேஜெட்னு சொல்லி எல்லாமே தனித்தனியாக பிரித்து 4 கார்னர்லையுமே அடிக்க வச்சிருக்காங்க. ஸோ கேம் விளையாடும்போது கண்ணை அலமாச்சிக்கிட்டே இருக்கும் போது அது உறுதினு நினைக்கிறேன் கேம் விளாண்ட தான் தெரியும். அண்ட் எந்த இடத்துல கர்ட் கானஸை என்னோட இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு நம்ம GTA 5 வர மாதிரியே மைல்ஸ் மொராஸுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ இந்த கேமில் ஆக்சுவலாக இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஷிஃப்ட் பண்ண முடியுமா இல்லை ஒன்லி அந்த ஸ்டோரி எலிமெண்ட் வைஸாக தான் நம்மளால் ஷிஃப்ட் ஆக முடியுமான்னு சொல்லி சுத்தமாக ஐடியா இல்லை. பட் அகேன் GTA 5 வர மாதிரி இஷ்டத்துக்கு ஃப்ரீ ரோம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளால் ஷிஃப்ட் ஆன முடியும்னு சொல்லி காமிச்சாங்கன்னா உண்மையிலே தருமாறாக இருக்கும். பிகாஸ் அகேன் ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த கேமில் இருக்க போகிறாங்க, ரெண்டு பேருமே கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி காமிச்சா தான் உண்மையிலே நல்லாயிருக்கும். அண்ட் ரெண்டு பேருக்கும் தனித்தனி ஸ்கில் ட்ரீ இருக்கும்போது இதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ரெண்டு பேருக்கும் காமனான ஸ்கில் ட்ரீயும் இருக்குமாம், அதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தனித்தனி ஸ்கில் ட்ரீ
அண்ட் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போடும்போது அதுக்கான காமன் ஸ்கில் ட்ரீயும் அமையும். சிம்பிளாக மொத்தம் மூணு விதமான ஸ்கில் ட்ரீ இருக்க போது. அண்ட் எது அந்த காட் ஆஃப் ஆர் ராக்னாரோக்லாம் நம்ம கிரேட்டோஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு தனித்தனி ஸ்கில் ட்ரீ இருக்கும்ல, ஸோ அதுக்கான ஸ்கில் பாயிண்ட்டும் தனித்தனியாகவே கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டைலை பேஸ் பண்ணி அமைக்கப்படலாம், பார்ப்போம். அதில் எக்ஸ்பீரியன்ஸை செலவு பண்ணுவோம் இல்லை ஸ்கில் வரப்போது. ஸோ ஒரு மிஷன் முடிச்சா ரெண்டு பேருக்கும் காமனான எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை தனித்தனியாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை, பட் மோஸ்ட்லி தனித்தனியாக இன்க்ரீஸ் ஆகும் நினைக்கிறேன். அதை ஃபன்னாக இருக்கும். அப்படியே நம்ம மைல்ஸ் கிட்ட ஸ்விட்ச் ஆகும்போது மைல்ஸை தான் உண்மையிலே இந்த கேம் பிளே ஷோ கேஸில் சூப்பராக காமிச்சிருக்காங்க சொல்லலாம். ஆரம்பத்தில் அவருடைய அந்த வெப் ஸ்விங்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் காமிக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மாரல்ஸாக இருக்கட்டும், பிரிவியஸ் ஸ்பைடர்மேன் ஒன்னாக இருக்கட்டும், ரெண்டு திரும்ப அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சூப்பராக நெயில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராவலே பண்ண மாட்டீங்க, அப்படியே ஸ்விங் பண்ணிக்கிட்டு அந்த அக்ரோபேட்டிக்ஸ் பண்ணிட்டு போகிறதே ஒரு செம்ம ஃபன்னாக இருக்கும். அதே இந்த கேமில் பல மடங்கு சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக அந்த கிளைடர் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் விங் இருக்க அந்த காந்தினால உங்களால் இப்போதைக்கு கிளைட் பண்ண முடியுது, அது அந்த கேம் பிளேவை இன்னும் ப்ரா மாற்றுது. அண்ட் அங்கங்கே நடுவில் அந்த விண்ட் டன்னல் வச்சிருப்பாங்களா, அதுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஸ்பீட் பூஸ்ட் மாதிரி கிடைக்கும் போல, அதுவுமே உண்மையிலே நல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துல அவங்க கரெக்டாக அந்த கேராஜுக்கு வரும்போது அந்த இடத்துல நம்ம மைல்ஸை வச்சு ஒரு ஸ்டெல்த் கேம் பிளே காமிச்சிருக்காங்க. பீட்டரை வச்சு அக்ரெசிவாக இறங்கி அடிக்கிற கேம் பிளேவும் இந்த இடத்துல மைல்ஸை வச்சு ஒரு ஸ்டெல்த் கேம் பிளேவும் பிளே ஆகியிருக்கு, நல்லாவே இருக்குது. அண்ட் புதுசாக ஒரு கேஜெட் அந்த வெப் ஸ்விங்கை உங்களால் இந்த இடத்துல உருவாக்க முடியுது, அந்த வெப்பை வச்சே ஒரு லைனை கிரியேட் பண்ணி அது மேலே உங்களால் நடந்து போக முடியுது. ஸோ போன கேம்லேயே இருந்துருக்கணும், இந்த கேமில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பிடிக்கல, இது ஜஸ்ட் வெப் தான், ஸோ அது ஏன் அந்த ஸ்டீல் மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னு புரியல. வெப்பாக இருக்கும்போது அப்படியே ஆடணும்ல, ஆடினா தான் அந்த ஒரு ஆத்தென்டிக்காக இருக்கும். மேபி லைக் இப்போ ஏழு ஸ்டேஜில் இருக்க போல பாசிபிளி அந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது இதெல்லாம் பேட்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் டபுள் டேக் டவுன், ஃபைனலி டபுள் ஸ்டெல் டேக் டவுன் இப்போதைக்கு இருக்குது, அதெல்லாம் அப்போவே இருந்துருக்கணும். அண்ட் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மைல்ஸோட அந்த வெனம் பிளாஸ்ட் கலர் மாதிரி இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக அவருக்கு ரெட் கலர் இல்லைனா ஆரஞ்ச் கலரில் அந்த பிளாஸ்ட் இருக்கும், இது ப்ளூ கலரில் மாதிரி இருக்கு. எப்படி ப்ளூ கலரில் மாற்றுன்னு தெரியல, பட் ப்ரீவியஸ் கேமோட எண்டிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபார்மோட எல்லா எனர்ஜியுமே இந்த பக்கம் மைல்ஸ் அப்சர்வ் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அது மேபி இவர் இந்த வெனம் பிளாஸ்ட்டை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை புதுசாக அப்கிரேட் பண்ணப்பட்ட அந்த வெனம் பிளாஸ்ட்டுங்கிற மாதிரி தான் அந்த கேம் பிளேலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆர்டிக்கலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெனம் ஸ்டிங்கர் என்ன மாதிரி அப்டேட் ஆச்சுன்னு சொல்லி நம்ம கேம் விளையாடி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே போட்டு புலவு கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி நம்ம லிசார்டை தேடி தான் போயிட்டு இருக்காரு. ஸோ லிசார்ட் இந்த சமயத்தில் மிக பிரம்மாண்டமாக காமிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் லிசார்ட் வளரும்போது அதோடைய தோலையுமே உரிக்கும்ல, அந்த வகையில் இந்த உரிச்சு போட்ட தோலை பார்த்து நம்ம மைல்ஸ் வந்து லைட்டாக பயப்படுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். அண்ட் போகிற கேப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஹாரர் வைவும் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த கேமில் ஹாரர் நிலை மட்டும் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க, பட் அது எந்த அளவுக்கு ப்ளே ஆக போகுதுன்னு தெரியல. இந்த இடத்துல லிசார தேடி வந்த நம்ம மைல்ஸ் கூடவே சேர்ந்து கேங்கேவும் இருக்காரு. ஸோ கேங்கே நம்ம மைல்ஸோட ஃப்ரெண்டு, போன கேமில் பார்த்துருப்பீங்க, கண்ணாடி போட்டிருப்பாரு. ஸோ அவர் இப்போதைக்கு அந்த கிரேவன் ஹண்டரோட ஒரு மிஷினை தான் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. ஸோ கிரேவன் கிட்ட ரோபோட்டிக் மிஷின்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பீட்டர் பார்க்க கூட சண்டை போடும்போது ஒரு ரோபோட்டிக் நாய் இவரை கடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ரோபோட்டிக் ஹாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கேங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு ஹேக்கர் தான். இந்த மாதிரி நிறைய அந்த ரோபோட்டிக் மிஷின்ஸ் கூட பாசிபிளி நம்ம கிரேவன் கிட்ட இருக்கலாம். ஸோ ரெப்டைல் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் எங்கே இருக்காங்கிற விஷயத்தை லாக் பண்ணிக்கிட்டு அங்கே வந்த நம்ம ஸ்பைடர்மேன் கூட ஒன்றா சேர்ந்து மல்ஸும் கிளம்புறாரு. ஸ்பைடர்மேனை பார்த்தா தான் லைட்டாக பயமாக இருக்குது, ஐ மீன் நம்மளுக்கே பயமாக இருக்கே, பயபோல அந்தளவுக்கு வெனமோட முழு கண்ட்ரோல்லையுமே இருக்கான். ஸோ வெளியில் தான் பீட்டை பார்க்குற சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான், நான் உள்ள வெனம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எப்போ கெட்டவனா மாற போகிறான்னு தெரியல. யாருக்கு தெரியும், இந்த கேம்லேயே நம்ம மைல்ஸ் மொரல்ஸ் வெர்சஸ் பீட்டை பார்க்கறங்கிற ஒரு ஃபைட் கூட நடக்கலாம். அதாவது ரோகா மாறின இந்த வெனமோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு பீட்டை பார்க்க கூட நம்ம மைல்ஸ் வந்து சண்டை போடலாம்னு நினைக்கிறேன். இந்த டெமோவில் கூட நம்ம மைல்ஸுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நடுவில் கூட ஒரு இடத்துல நம்ம மைல்ஸ் தான் ஆக்சுவலாக ஸ்பைடர்மேனை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருந்தாங்க. எனக்கு ஆப்வியஸ்லி மைல்ஸோட பீட்டர் பார்க்க தான் பிடிக்கும், அகேன் அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சீ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. போன முறை தண்ணியை பேஸ் பண்ணி இந்த மிஷன்ஸ் எதுவுமே அமைக்கப்பட்டிருக்காது, ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஸ்விமிங் தெரியாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் யாருக்கு தெரியும், இந்த கேமில் நம்ம ஸ்பைடர்மேன் ஸ்விம் பண்ணலாம். அண்ட் தண்ணியிலேயே ஒரு சே சீக்வன்ஸும் நடக்குது, செம்ம பயங்கரமாக நடக்குது. ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸ்லி நம்ம மைல்ஸாக இருந்து அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனாக ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கேன். ஆனால் அதை நம்ம செல்ஃபாக ஸ்விட்ச் பண்ணல, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேம் பிளே கச்சினுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது நீங்கள் மைல்ஸாக விளாட போகிறீங்களா இல்லை பீட்டராக விளாட போகிறீங்களாங்கிற ஆப்ஷன் பாசிபிளி கேட்கலாம். பட் ஜிடியில் வர மாதிரி ஃப்ரீ ஸ்விட்ச் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பார்ப்போம் இருக்கா இல்லையானு. அண்ட் இந்த சே சீக்வன்ஸ் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்குற அந்த ஃப்ளைட் ஏர் கேரியர் ஒன்று அப்படி டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருந்தேன். அவரை என்ன தான் மைல்ஸ் காப்பாற்றி இருந்தாலும் தண்ணிக்கடியில் விழுந்துடுறாரு. அந்த தண்ணிக்கடியில் ஆப்வியஸ்லி அந்த லிசர்ட் இவரை துரத்திட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் மைல்ஸ் உடனே இன்விசிபிளாக மாறி அதுலேருந்து தப்பிச்சிடுறாரு. எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த வாட்டர் சிமுலேஷனுங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தோணுது. நிறைய கேமில் சூப்பரான வாட்டர் சிமுலேஷன் பண்ணியிருப்பாங்க, நாட்டி டாக்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, பட் இதில் அந்த வாட்டர் சிமுலேஷன் கொஞ்சம் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது. ஐ மீன் லைக் ஓகே நல்லா தான் இருக்குது, பட் ஏதோ ஒன்று குறை இருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த கேமை பாலிஷ் பண்ணும்போது வாட்டர் சிமுலேஷனையும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அந்த
ஆல்ரெட்லாம் மைல்ஸ் இந்த கேங்கேவோட அந்த ஹாக்ல பிடிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அண்ட் தண்ணிக்கடியில சர்வ் பண்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிசர்ட் தொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. லிசர்ட் கொஞ்சம் பயங்கரமா தான் டிசைன் பண்ணிருக்காங்க, லைக் க்ரோக்கடைல் மாதிரி காமிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஸோ கேம் பிளேல என்ன மாதிரி அது இன்வால்வ் பார்க்க போதுன்னு தெரியல. அண்ட் இவரை கொல்லவும் கூடாது, ஏன்னா இவரை வச்சுதான் ஹாரியை ரெடி பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இவர் இவரோட தான் இருந்தாகணும். ஸோ எப்படி பிடிக்க போறாங்க தெரியல. அண்ட் அந்த கிரேவனோட ஆடியாட்கள் அங்கிருந்து தப்பிக்க அவங்களுடைய ஃபிளைட்டை நான் வந்து டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைல்ஸ் சொல்றாரு. நம்ம பீட்டர், சரி அப்ப நான் அவனை தனியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது லிசர்டோட வயல ஏகப்பட்ட பற்கள் இருக்கு, நீ எப்பறம் அவங்ககிட்ட தப்பிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டா அவனுக்கு மட்டும் தான் பற்கள் இருக்கா அப்படின்னு சின்னதா கலச்சிட்டு இந்த இடத்துல நம்ம பீட்டர் தனியாவே பறந்து போயிடுறாரு. ஐ மீன் லைக் வேணாமுக்கு பற்கள் இருக்குல்ல, அதான் இடத்துல மென்ஷன் பண்றாரு. அண்ட் காங்கே இவனை பார்த்தா இப்படி நடக்கிற மாதிரி தெரியலையே, அது உண்மையிலே பீட்டர் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா பீட்டர் இப்படி இருக்க மாட்டான்னு சொல்லி நம்ம மைல்ஸ் சந்தேகப்படுறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மைல்ஸ் வெர்சஸ் பீட்டர் பாக்குறங்கிற ஒரு ஃபைட் நடக்கதாக போது எழுதி வச்சுக்கோங்க. அதுல மேபி அந்த வேணாம் கிட்ட இருந்து சிம்பியாட் கிட்ட இருந்து நம்ம பீட்டர் பாக்குற மைல்ஸ் காப்பாத்தலாம். ஓவராலா ஐ எம் சூப்பர் இம்ப்ரெஸ்ட் வித் த கேம் பிளே டெமோ. ரிலீஸ் டேட் அவங்க திட்டவட்டமா அனௌன்ஸ் பண்ணல. சோ அகைன் இந்த கேமை பேஸ் பண்ணி என்னென்ன ஃபீட்பேக் வருதோ அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணலாம் சொல்லி பிளான் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். பட் பாசிபிளி செப்டம்பர் அக்டோபர் ரேஞ்சில் இந்த கேம் ரிலீஸ் ஆகலாம். அக்டோபர் மட்டும் வேணாம், ஏன்னா அக்டோபர் தான் அசாசின்ஸ் கிரியேட் மிராஜ் வருது. அது கூடவே இதை ரிலீஸ் பண்ணிடாதீங்க எப்பா, பண்ணா நல்லா தான் இருக்கும். பத்தாவது குறைக்கு அடுத்த மாசம் சம்மர் ஃபெஸ்ட் வர ஆரம்பிக்குது, ஏகப்பட்ட புது கேம்ஸோட அப்டேட் வர கொடுப்பாங்க. அதுலயும் இந்த கேமுக்கான ஏதாவது அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பிளே ஸ்டேஷன் அட்டன் பண்ண மாட்டாங்க, அட்டன் பண்ணா நல்லா இருக்கும் பொறுத்தது பார்ப்போம். ஸோ எனக்கு உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, ஹைப்புமே எகிரி இருக்கு. அண்ட் பாசிபிளி இந்த கேமோட எண்டில் நம்ம உல்வெரின் டீஸ் பண்ணி உல்வெரின் கேமுக்கான அடித்தளத்தையும் போடலாம், நல்லா இருக்கும். எப்படா அந்த கேம் வரப்போகுது ஹைப் ஏறுது. எத்தனை பேர் இப்போதைக்கு இந்த கேம் விளையாடுறதுக்கு ஹைப்பாக இருக்கீங்க, எத்தனை பேர் இந்த லைவ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே காமெண்ட் பண்ணி அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அசமான விடலையும் பண்ணி நடந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.